திடீரென கடலாக மாறிய புதிய பேருந்து நிலையம், கப்பலாக மிதந்த பேருந்துகள், இந்த பஸ்ல ஏறத்துக்கு போட்ல போகணும் போலையேன்னு உச்சு கொட்டும் மக்கள். விழுப்புரம் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல சாயங்காலத்தில இருந்து இரவு வரைக்கும் பரவலா நல்ல மழை பெய்திருக்கு. விடிய விடிய பெஞ்ச கனமழையினால பல இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருந்த நிலைமையில புதிய பேருந்து நிலையத்தையும் அந்த மழைநீர் விட்டு வைக்கல. பஸ் ஸ்டாண்ட் முழுக்க மழைநீர் தேங்கி இருந்ததுனால பயணிகள் ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் ரொம்பவும் சிரமப்பட்டிருந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள், கை குழந்தை வச்சிருக்கிறவங்க, வயசானவங்கன்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருந்திருக்காங்க. தேக்க மணிஞ்சிருக்கிற நீரால நோய் பரவும் அபாயம் ஏற்படுமோங்கிற அச்சமும் எழுந்திருக்கு. ஏற்கனவே இந்த இடத்த ஆய்வு செஞ்சு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இனிமே இந்த இடத்துல ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் தண்ணீர் தேங்கும் நிலை உருவாகிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் குற்றமும் சாட்டியிருக்காங்க. மழைக்காலம் நெருக்கத்துல இருக்கிற நிலைமையில கூடிய விரைவில் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காத வகையில ஏற்பாடு செய்யணும்னு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க.